ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இந்த முதல்ல வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல் ஐகானால வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 4 நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், டிசம்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் என்னென்னே. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டேஷன் வாங்குவாங்க, பட் வந்து ஆன்லைனில் அமௌண்ட் அதிகமாக இருக்கனால கேம்ஸில் வாங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸில் வந்து எவ்வளோ நம்ம அமௌண்ட்டை வந்து பை பண்ணி நம்ம ஒரு நல்ல கேமாக வந்து தரமான ஒரு நல்ல கேமாக நம்ம பை பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு கைடு மாதிரி தான் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன டீல்ஸில் என்னென்ன ஆஃபரில் இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம மேக்ஸிமம் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் டீலும் அப்புறம் டீல் ஆஃப் த வீக்கும் நம்ம போட்டிருப்பேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டீல் ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு பார்டர் லேண்ட் 3 நெக்ஸ்ட் லெவல் எடிஷன் சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்டர் லேண்டுன்றது 1, 2, 3 வரைக்குமே இருக்குது. இது வந்து 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக சூப்பரான மேசிவ் தேர்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்டல் பேக்காகவே தராங்க. பண்டல் பேக் மீன் இதில் என்னென்ன வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டு கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டவுன்லோட், அதாவது என்னென்ன டவுன்லோட் பண்ணுறோமோ அதுக்கான கண்டென்ட் வந்துடும். இங்கே பாருங்கள், மல்டிவர்ஸ் ஃபைனல் ஃப்ரம் த அமோரா கன்ஸ், அதாவது காஸ்மெட்டிக் பேக் அப்படின்ற இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக் அப்படின்னா அந்த பேக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து இருக்கும். எப்படின்னா ஒரு கன்னோட ஸ்கின்னு, இல்லை கன்னு கிடைக்கலாம், இல்லை கேரக்டரோட ஸ்கின்னு, கேரக்டரோட அந்த அவுட்ஃபிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டென்ட் நிறையா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா டிஎல்சி மாதிரி ஆட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்டு, ஸ்கில் ட்ரீ, வந்து அபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 1லேருந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 60 FPS நீங்கள் தாராளமாக சிங்கிள் பிளேயரில் இது விளாட முடியும். இது வந்து PS4 ஸ்லிம்மில் நீங்கள் வந்து 60 FPS ப்ளே பண்ண முடியாது, பட் PS4 ப்ரோ, PS5லாம் பார்த்தீங்கன்னா 60 FPS தாராளமாக ப்ளே பண்ணலாம். இது 30 FPSக்கே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இந்த கேம் நான் ஆக்சுவலாக விளாண்டு ப்ளே பண்ணி முடிச்சிருக்கேன், ரொம்பவே ஒரு தரமான கேமு. ஆனால் இதோட ரேட் வந்து பாருங்களேன், ஒரு நம்ப முடியாத ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க, 562 ரூபா. அது வெறும் பண்டல் பேக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வாங்குகிற பேக் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கன் ஸ்கின் எடிஷன் இந்த மாதிரி நிறையா வரும். கன்னோட கோல்டு ஸ்கின் மட்டும் கொடுப்பான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டோரி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டோரினா உங்களுக்கு ஒரு 70%, மீதி இருக்க 30% நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும், சீசன் பாஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரனால நீங்கள் இந்த தாராளமாக பை பண்ணலாம். ஜஸ்ட் வெறும் 562 ரூபா தான் போட்டிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. பார்த்துக்குங்க, PS4 அண்டு PS5 ரெண்டுமே நீங்கள் பிளேயபிள் பண்ணிக்கலாம், 38 GB மினிமம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி விளாட முடியும். ஒரு தரமான டீல் ஆஃப் த வீக் ஆஃபரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரீமஸ்டர் ரெட்ரோன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டுவிட்டேன் போனதுலையே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எசின் டயல் பிக்ஸு சேவ் அப் டு 75% ஆஃபர்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்மரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரு, ஆகஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஆஃபர் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிஜிட்டல் கேமை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஆஃபரில் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், 1 PS ஒடிசே, PS4 அண்ட் PS5. 1 PS உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த வெப் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 1000க்கும் மேலே இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா PS3 1 PS கேம் இருக்குது. இது வந்து 1 PS ஒடிசேன்னு சொல்லிட்டு PS4லேயே கொடுத்துருக்காங்க. PS4 அண்ட் PS5 ப்ளே பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேமாக நமக்கு அக்சஸ் பண்ண கொடுக்குறாங்க. இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்றதை பார்த்துடலாம். வெறும் ஃபுல் கேம் தான் காமிச்சிருக்காங்க, பட் நமக்கு வந்து இந்த டவுன்லோட்ற ஆப்ஷன் வரல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுனாலும் தெரியல, ஒருவேளை கிளிச்சாக இருக்கலாம். அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது 2K23 NBK ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1589 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பண்டல் பேக்கே தராங்க. இந்த பேக்கை நீங்கள் வாங்கிக்கிங்க. 70 ஆஃபர் போட்டிருக்கான். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் பேக்கோட ஒர்த் வந்து 1589 ரூபா. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5299 ரூபா. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 70 ஆஃபர் போக மீதி 1589 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கிரோ த ஷேட் ஆஃப் டை பீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேம் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பான்ஸ், ஒரு செமையான கேம் இது. இது கேம் ஆஃப் த இயர் அடித்த கேமு, பயங்கர டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மற்ற கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அட்டாக் வாங்கி தான் நம்ம சாகிற மாதிரி இருக்கும்.
பட் இதில் ஒரு அட்டாக் நீங்கள் ஒரு அட்டாக் மேக்ஸிமம் ஒரு அட்டாக்கு ரெண்டு அட்டாக் நீங்கள் வாங்கினீங்களே செத்துருவீங்க. அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்டும் அந்த கிராஃபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் பேஸ் பண்ணனால பயங்கர தரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இனி வரைக்குமே நான் வாங்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே 1999 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் தரமான கேம் தான். இந்த கேம் வாங்கி விளாண்டவங்களுக்கு இதை பற்றி தெரியும் நல்லாவே. ஏன்னா இதில் 50 ஆஃபர்லேயும் பாருங்கள் 1900 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது 2000 ரூபா 1999 ரூபா. அப்போ டிஸ்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2000 ரூபா 3000 ரூபாய் கிட்ட தான் கண்டிப்பாக விற்கும். 2000 ரூபாய் கம்மி டிஸ்க் வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினான கேமை மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பிளேயர் மேலே இருக்கிறது. இந்த டேக்ஸ் டூன்றது நம்ம மல்டி பிளேயர் கேம்ஸ். அதாவது ஒரே கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரே பிசி, அதாவது ஒரே மானிட்டர்லேயோ இல்லைனா ஒரே டிவிலேயோ நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணி ஒரே இடத்துலேருந்து நீங்கள் விளாட முடியும். ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஒருத்தர் ஃபாதர் ஒருத்தர் மதராக வந்து நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் ரெண்டு ஃபாதர் மதர் இருப்பேன், ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்க்குற வகையில் ஒரு புக்குக்குள்ளே போயிடுவாங்க. அந்த புக்குக்குள்ளே போயிட்டு இவங்க லவ் வந்து கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து கற்றுக்குவாங்க. அப்படி ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறனால இந்த கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க ஒரு கார்ட்டூன் மாதிரி மாறிடுவாங்க. ஆக்சுவலாக மனுஷனங்க தான் இருப்பாங்க, அந்த புக்குக்குள்ளே போவோம் அவங்க வந்து கார்ட்டூனாக மாறிடுவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறனால எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணி கடைசியில் ஒன்று சேர்றாங்களான்றது தான் கதை. நல்லாயிருக்கும். டபுள் பிளேயராக விளாட்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்ச கேம் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பண்டல் பேக்காக கொடுத்துட்ருக்காங்க. இது ஏன் எனக்கு அன் அவைலபிள்னு வருதுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து என்னோடய கார்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வாங்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து காமிக்கல. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 700 சம்திங்கிட்ட தான் போகுது. ஆனால் இந்த கேம் வந்து ஒரு தரமான கேமு. ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேமு, சூப்பராக இருக்கும். அடுத்து அசாசின்ஸ் கிரீட் வால்கலா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா டைம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த தடவை எந்த டைமும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 1319 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 67% ஆஃபரில் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட் கேம் தான். யாரும் அசாசின்ஸ் ஃபேன்ஸு ஓப்பன் வேர்ல்டு கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெரிய பிக் கேம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான ஓப்பன் வேர்ல்டு, சூப்பராகவே இருக்கும். இதில் டிஎல்சி நிறையாவே இருக்குது, சீசன் பாஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேம் நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கங்க. என்கிட்ட வெறும் சாதாரண கேம் தான் இருக்குது. நான் வந்து டிஸ்க் தான் வாங்கியிருக்கேன். டிஸ்காக நான் வாங்கும்போது 3000 ரூபா பை பண்ணி வாங்கினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மந்த்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன், அப்போவே அந்த ரேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டலே 1319 ரூபாய்க்கே கிடைக்கிது. நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கேம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கேமுக்காண்டி உடனே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்து ஒரு 2-3 மந்த்து வெயிட் பண்ணிங்கனாலே அந்த கேமில் வந்து ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வேல்யூ மாதிரி தான் அந்த கேமோட ஒர்த்தம். இப்போ இது பை பண்ணலாமான் கேட்டிங்கன்னா தாராளமாக பை பண்ணலாம். 1319 ரூபாய்க்கு ஒர்த்தான அமௌண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸு, நம்ம கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் ஆக்சுவலாக பேர். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஜென் பண்டல்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஜென் பண்டல்னால் ஒரு கேமுக்கு ஒவ்வொரு பண்டல் இருக்கும். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டீலக்ஸ் எடிஷன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஜென்ரல் பண்டல், அப்புறம் கோல்டு எடிஷன், டிஜிட்டல் எடிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் எடிஷன் நிறையா இருக்கும். இப்போ ஒமேகா எடிஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு எடிஷனில் பார்த்திங்கன்னா எது வந்து நமக்கு இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு தேட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, டைமண்டு, பிளாட்டினம்னு ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இப்போ அதில் ஹையஸ்ட்டுன்னா என்ன பிளாட்டினம் அந்த மாதிரி தான். இப்போ பிளாட்டினம்ன்றது பார்த்திங்கன்னா டிஎலெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, இந்த மாதிரி சில்வர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான எடிஷன் இருக்கும். நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்பயுமே வாங்குறப்ப டிஎலெக்ஸு, கோல்டு இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி வாங்குற கண்டென்ட்டை அதுலேயே வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த கிராஸ் ஜென் பண்டல் தாராளமாக வாங்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட்டான ஸ்னைப்பர் எலிட் 5 பற்றி பேச போகிறோம். இது 2099 ரூபாய்க்கு நானே இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கிட்ட விற்றுட்டு இருக்கணுமே. இது வந்து பார்த்திங்கன்னா PS5 PS4 ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் PS4 எடிஷன் வாங்கினீங்கன்னா தாராளமாக PS5ல எதில் வேணாலும் விளாண்டுக்க முடியும். ஏன்னா PS5யாக வாங்கும்போது PS4ல நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. PS4 கேமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை PS5க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா கேம்ஸ்லையுமே இன்க்ளூட் வாங்கி கொடுக்குறாங்க, அதனால் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலபிலிட்டி பிளாக் ஆப்ஸ் அங்கே மேலே பார்த்தோம் பார்த்திங்கன்னா கிராஸ் ஜென் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1900 ரூபாய்க்கு பார்த்தோமா, இது 1319 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸ்டாண்டர்ட் எடிஷன்னா எந்த விதமான இன்க்ளூடிங் டிஎல்சி, கன் ஸ்கின்னு,
ஒரு மேப்போ எதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு நார்மல் எடிஷன் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அசாசின் ஸ்கிரீட் வாழ்கலா, இது கம்ப்ளீட் எடிஷன் சொல்லி போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு மேலே காமிக்கிற பாருங்க, அசாசின் ஸ்கிரீட் வாழ்கலாவில் பண்டல் பேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பண்டல் பேக்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து யாரா எடிஷன் இந்த மாதிரி கோல்டு எடிஷன் சில்வர் எடிஷன் கலந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே சீசன் பாஸ் இருக்காது, ஒரு சில டிஎல்சி ஆட் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி அசாசின்ஸ் கிரீட் கம்ப்ளீட் எடிஷன்னா உங்கள் அந்த கேம் விட்டப்போ இருந்தக்கூடிய எல்லா விதமான டிஎல்சியுமே இதில் ஆட் ஆகிருக்கும். அதிலே உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் நான், ஏன்னா எதுக்குன்னா நான் ஒருத்தவான ஒரு கேம் உங்களுக்கு கொடுத்தேன்னா அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சைட்லேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள், ரீசெண்டாக விட்டு அசாசின்ஸ் கிரீடு டவுன் ஆஃப் த ராக்னராக்னு சொல்லிட்டு அது கூட விட்டுருக்காங்க. அசாசின்ஸ் கிரீட் வாழ்களால் டவுன் ஆஃப் த ராக்னராக்னு ஒரு கேம் வந்து இப்போ ரீசெண்டாக டிஎல்சி ஆட் ஆச்சு, அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட்ஸ் த பேஸ் கேம், த சீசன்ஸ் பாஸ், த அல்டிமேட் காஸ்மெட்டிக் பேக் அண்ட் த டவுன் ஆஃப் த ரேக்னராக் எக்ஸ்பானிசம். எக்ஸ்பானிசம்னா டிஎல்சி ஃப்ரெண்ட்ஸ், சீசன் பாஸு கூடயே உங்களுக்கு எல்லா விதமான டிஎல்சியுமே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கணும் அவசியம் கிடையாது. இது கூடயே ரெண்டு மூணு கியர் பேக் கொடுப்பாங்க, அதாவது உங்களோட அவுட்ஃபிட்லேருந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடினோட ஸ்பியர் எடுக்க முடியும், தோரோட ஹேமர் எடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் விட்டு நிறைய வெப்பன் ஹிட்டனாக காமிக்கும். நீங்கள் புதுசாக அட்வென்ச்சர் அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸை வச்சு நீங்கள் ரைட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப டிஸ்கவர் பண்ணுறப்ப உங்களால் ஒவ்வொரு வெப்பன்ஸை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதோட உங்களோட காஸ்டியூமஸ் அந்த கஸ்டமைசேஷனை பார்த்திங்கன்னா இந்த மேசிவ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து காட் ஆஃப் வார் டிஜிட்டல் எடிஷனில், இது நார்மல் காட் ஆஃப் வார் 4 தான், இது ஆக்சுவல் ப்ரைஸ் தான், நல்ல ஒரு ப்ரைஸில் தான் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கே வந்து 700-800 சம்திங் தான் கிடைக்கும், பரவாயில்ல. டிஜிட்டலாக அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க, அதனால் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து டெக்கன் 7 ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா டெஃபினேட்டிவ் எடிஷன் போட்டிருக்காங்க, வாங்கிக்கோங்க. இந்த டெஃபினேட்டிவ் எடிஷன்றது பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே அக்சசரிஸோட வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு பண்டல் பேக்காக 1279 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒர்த்தபுளான பேக்கு தான். அடுத்து தூம் இன்டர்னல் ஸ்டாண்டர்ட் எடிஷன், அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க டெஃபினேட்டிவ்னா கோல்டுனா என்ன, ஸ்டாண்டர்ட் எடிஷன்னா என்னன்னு. ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் ஹிட்ஸுன்றது பார்த்திங்கன்னா அது எடிஷன் கிடையாது, ப்ளே ஸ்டேஷனோட கேம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் அடித்தது தான் உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் ஹிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். நம்ம அடுத்து மார்வல் ஸ்பைடர்மேன் போட்டிருக்காங்க, 1199 ரூபா. பட் இது கேம் ஆஃப் த இயர் எடிஷன், 1299 ரூபா நினைக்கிறேன். இதோட டிஸ்க்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டிஜிட்டலுக்கு நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 ரூபா கம்மியாக இருந்தால் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஒருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ 2 கோல்டு எடிஷன், இது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கு வாங்கினேன். 999 ரூபாய்க்கு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனாக தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடிஷனே உங்களுக்கு நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. அடுத்து கால் எடுத்து பிளாக் அப்ஸ் 3 ஜாம்பிஸ் க்ரானிக்கல்ஸ் எடிஷன், ஜாம்பிஸ் க்ரானிக்கல் எடிஷன்னா இது ஜாம்பி ஷூட்டர் தனியாக ஆட் ஆகும், அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பண்டல் பேக் தான். அடுத்து ட்ராகன் பால் சீதை கேக்ராட் PS4 வந்து PS4 PS5 வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 999 ஒருத்து தான், ஏன்னா எப்பயுமே ட்ராகன் பால்ஸிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் தான் எப்பயுமே போயிட்டுருக்கு. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு 999 கொடுத்துருக்காங்க, ஒரு 3000 ரூபா கம்மியாக, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக தான் கேமை தான் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைனோ ரீ இக்னியேட்டட் ட்ரையாலஜி, ட்ரையாலஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு 3 கேமு, அதாவது இப்போ ஸ்பைரோன்ற கேம்லேயே 1, 2, 3 மூணு கேமுமே ஆட் ஆகிருக்கும், மூணுமே தரமாக இருக்கும். இந்த கேம் நான் டிஸ்க்கு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஆனால் பட் இந்த தடவை நான் வாங்கிடுவேன். 874 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமு ஃபுல் கேமாக ட்ரையாலஜி பேக்காக கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேமு. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேரியோ அந்த மாதிரி கேமை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேள்வி கேள்விப்படும், அந்த மாதிரி கேமை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கேமு கொடுக்குற காசுக்கு ஒருத்து இந்த கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கால் ஆஃப் டியூட்டி வேர்ல்டு வார் 2 கோல்டு எடிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடிஷன் 2000 ரூபாய் வரைக்கும் வித்துட்டுருக்கு ஆன்லைனில். இப்போ இது டிஜிட்டல் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 ரூபா கம்மி பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக அது ஒர்த்து. 1300 ரூபாய்க்கு வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 ரூபா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது ஒர்த்து எது அமௌண்ட் அதிகமாக இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. உருட்டா அமௌண்ட்டான்னு நம்ம சொல்லிட்டோம்னா நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து முழிக்கக்கூடாதுக்காண்டி சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோ 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன் பாருங்கள், வேறு 600க்கு போட்டிருக்கான். நீ இது வாங்குறதா வாங்கிக்கிங்க, இல்லாட்டி கோல்டு எடிஷன் வாங்குறதா வாங்கிக்கிங்க, ரெண்டுமே ஒர்த்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரீன் ஹெல்லுன்றது, இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மல்டி பிளேயர் விளாட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சன் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு, வெறும் ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு கேமு.
அந்த மாதிரியான கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இங்கே தனியாக சர்வை பண்ணிவிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரெட் அண்ட் ரிடெம்ஷனில் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த மக்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக இருந்து அந்த மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உதவியும் செஞ்சுக்கிட்டு கெட்டவனாகவும் இருக்கலாம் நல்லவனாகவும் இருக்கலாம், நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டரோட வேவை பொறுத்து தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்லேருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஃபுட்டு போடணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும், உங்களுக்கு மெடிசன் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ்லேருந்து எல்லா விதமான அலிகேட்டர் எல்லாத்துக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள்ட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கேமோட பேஸு. க்ரீன் ஹெல்லுன்றது அதுதான் ஆக்சுவலாக, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் டூன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டை நம்மளே வந்து கண்டெக்ட் பண்ணி உருவாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஜுராசிக் வேர்ல்டே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கேமு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப நல்ல கேமு. இந்த காலம் டியூட்டி வேன்கார்டுன்றது தயவுசெய்து வாங்காதீங்க, இது நல்லாவே இருக்காது. ஜஸ்ட்டு மல்டிப்ளேயர் கேம் மட்டும்தான். இதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா தண்டம் தான் அது. இது டிஸ்கே 900 ரூபா 800 ரூபாய் கிட்ட தான் போட்டிருந்தாங்க, இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிமுலேட்டர் யாராவது அதாவது பஸ் ஓட்டணும் கார் ஓட்டணுன்ற மாதிரி சிமுலேட்டர் ஆசைப்பட்டிங்கன்னா இது வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஓவர் ரேட் ப்ரைஸ் ஓவராக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த டேஸ்க்கு நான் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நல்ல ரேஸில் தான் போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது சொல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் சிமுலேட்டரி கேமாக இருக்குது. நான் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் வாங்கிட்டேன் நான் ஆல்ரெடி. நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ கொஞ்சம் ஒரு 249 ரூபா சேர்த்து போட்டிருக்காங்க. அடுத்து கால் ஆஃப் டியூட்டி வால்ட் அட்வான்ஸ் வார்ஃபேர் கோல்டு எடிஷன். இது கோல்டு எடிஷன் நல்ல ஆஃபர், வாங்கிக்கலாம். இன்க்ளூடிங் த போனஸ் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஜாம்பிஸ் எடிஷனோடு வரும் உங்களுக்கு. அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் தான் அந்த கேம் இருக்கும். பட் அதுலேருந்து உங்களுக்கு இந்த ஜாம்பிஸோட இதெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். 1319 ரூபாய்க்கு நல்ல கேமு, கால் டியூட்டி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கேமு. அடுத்து தூம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 374 ரூபாய். இதுக்கு முன்னாடி தூம் இன்டர்னல் ஒரு கேம் பார்த்திங்களே ஜஸ்ட் அது அதோட முன்னாடி வெர்ஷன் வச்சுக்கோங்க. இது 374 ரூபா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பக்காவான கேமு. அது இல்லாமல் இதுதான் ஹையஸ்ட்டு எஃபிஎஸ் ரேட் வாங்குற கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். PS4 ஸ்லிம்லேயே பயங்கரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டெவில் மை க்ரை பார்க்கலாம். டெவில் மை க்ரை 5 வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்க. டீலக்ஸ் ஃபிஸ் வெர்சில்னு போட்டிருக்காங்க. 1249 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தபிளான பண்டல் பேக் தான் அது. இது வந்து பண்டல் பேக்குன்னு போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு கேமோட இன்க்ளூட் ஆகி தான் வரும், அதனால் பிரச்சனை வாங்கிக்கலாம். அடுத்து இந்த லிட்டில் நைட் மேட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா தரமான கேமு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கனவு காண்றதாக இருக்கும். அந்த கனவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2D கிராஃபிக்ஸில் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாவே இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் கேமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டெத் ஸ்டாண்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை. இது டிஜிட்டல் டீலக்ஸ் எடிஷனாகவே கொடுத்துருக்கான். டீலக்ஸ் எடிஷன்னா உங்கள் இதில் இறக்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். இதில் டிஎல்சின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் பைக்கு கஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வரனால இந்த கேமை ஃபுல்லாக நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறதுக்கு ஒர்த்தபிளான ப்ரைஸ் தான். அடுத்து Fallout 4 வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த இயர் எடிஷன். கேம் ஆஃப் த இயர் எடிஷன்னாலும் கம்ப்ளீட் எடிஷன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டயத்தில் என்னென்ன கண்டென்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ கேமோட சேர்த்து அது எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு கூட வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு லேடியை வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபேண்டஸியான கேமாக இருக்கும். இந்த கேம் ஆல்ரெடி நான் டிஸ்க்கு வச்சுருக்கேன், சூப்பரான கேமு, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த கேம். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல கேம்ஸ் வந்து தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த ராச்சட் கிளாங்க்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து வீட்டில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ டு ப்ளேனே கொடுத்தாங்க நமக்கு PS4. இது நான் அப்போயே வாங்கி வச்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அடுத்து சொல்லிக்கிற அளவுக்கு வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக இல்லை. இதில் நல்ல கேம்ஸ் போட்டால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி அதிகமாக ப்ளே பண்ண மாட்டோம், அதுக்காண்டி தான் அந்த மாதிரி கேம்ஸ். அந்த நைட் மேட்ஸ் 2 வேணால் இருக்குது. ஆல்ரெடி நைட் மஸ் 2 பார்த்திங்களாங்க, இது பார்த்திங்கன்னா இது நல்ல பேங்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பண்டல் பேக்காக கொடுக்குறாங்க. இது 899 ரூபாய்க்கு போகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சூப்பராக இருக்கும். சேம் ரெண்டும் ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரியேச்சர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், முடிவு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் க்ரை கம்ப்ளீட் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் க்ரை 5 ஃபார் க்ரை டான் நியூ டானும் சொல்லி ரெண்டு இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணுற மாதிரியான கேமாக தான் இருக்கும். பட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக தான் நீங்கள் இருப்பீங்க. இதுக்குள்ளே நீங்கள் சர்வை பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்குமே தரமான கேம், ட்ரை பண்ணுங்கள். நான் கிடைக்கிறப்பே நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்குவேன் நான். ஆனால் அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஒரு
மூணு கேமை நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அடுத்து இன்ஜஸ்டி த காட் ஆஃப் அமங்கஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம பேட்மேன் விசஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ்லேயே இதுக்கு முன்னாடி நமக்கு PS3லேயும் விட்டுருந்தாங்க, அதோட கண்டினியூஸ் தான் இது நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர்மேன் ஒரு பக்கம் பேட்மேன் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பர் ஹீரோஸை வச்சு நம்ம ஃபைட் பண்ண நம்ம டிசிக்குள்ளே நடக்கிற ஃபைட்டிங் ஜஸ்டிஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 279 ரூபா தான் ஃபுல் கேமே, அதாவது உங்களுக்கு அல்டிமேட் எடிஷனு ஜஸ்ட் 279 ரூபா தான். நான் இப்போ பார்த்துட்டேன், பார்த்தனால நான் இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் இருக்கிறப்பே வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்னா எக்ஸ்ட்ரா குறையும் அமௌண்ட்டு, ஸ்கிப் பண்ணிடலாம், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, ஆல்ரெடி என்கிட்ட பார்த்திங்கன்னா 44 ரூபா தான் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அந்த ஜெடாயி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 3490 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போ தேவையில்ல, இப்போ தூக்கிடலாம், இது வச்சுக்கலாம். இப்போ நான் சீக்கிரத்தில் ஆர்டர் போட்டுருவேன். அது நான் சொன்ன மாதிரி அந்த மூணு கேம் ஆர்டர் போட்டுருவேன். வேறு என்ன இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்ல நல்ல கேம்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது பெட்டரு, எது நல்ல ஆஃபரில் கொடுத்துறீங்க பை பண்ணுறதுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி அமௌண்ட்டை பை பண்ணுறது, அதாவது அமௌண்ட்டை எப்படி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுன்றதை ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். ஒன்றும் கிடையாது, அமேசானில் போனீங்கன்னா அமேசானில் வந்து PS4 டாப்பை போலாட்டுன்னு இருக்கும். அதில் 1000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அது ப்ரிப்பேர்டு ஆர்டர் தான். நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அமேசானில் பே பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அதை நல்ல கஸ்டமராக நல்ல ஒரு ப்ரைம் கஸ்டமரான்னு பார்த்துக்குங்க. அவர் கஸ்டமர், அதாவது அந்த கார்டை வாங்குகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அளவுக்கு ரேட்டிங் வாங்கியிருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் பை பண்ணி வாங்குவேன். ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு இமெயிலில் டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி ஆனவொடனே நீங்கள் அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கே ரிடம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். அந்த கோடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 12 டிஜிட்டல் கோடு வரும். அந்த பார்த்தீங்களா, என்டர் த யுவர் 12 டிஜிட் வவுச்சர் கோட் ப்ரிப்பேர்டு ப்ளே ஸ்டேஷன் கார்டு நம்பர். ஜஸ்ட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 12 டிஜிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டன் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ அப்போ ஆக்டிவாக இருக்கும். கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட அந்த 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தீங்கன்னா 1000 ரூபா, 2000 ரூபாய்க்கு போட்டிருந்தா 2000 ரூபா உடனே உங்களுக்கு கார்டில் வாலெட்டில் ஆட் ஆகிடும். இங்கே 44 ரூபா இருந்துச்சுன்னா இப்போ 1000 ரூபா போட்டேன்னா 1044 ரூபா வந்துடும். அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம இந்தியா கண்ட்ரிஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரிப்பேர் நமக்கு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. நானும் நிறையா பண்ணிட்டேன், அதாவது பேமெண்ட் மெத்தடில் ஆட் டு கார்டுன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு. நானும் நிறையா பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே வந்து செட் ஆகலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர்டு கார்டை வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, அதான் பெட்டரு. தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம கார்டு ஆட் பண்ணுறது தப்பான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேற்கொண்டு இனிமேல் இதை ஆஃபர்ஸ் போட்டால் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த ஆஃபர்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.